வணக்கம், வெல்கம் டு ரிஸ்டோரட் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்கமிங்கில் வரப்போகிற மூணு முக்கியமான பைக்குகளை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். பார்ப்பினடி சின்ன ஒரு எக்ஸ்னு தெரியும், அது கலர் கலர் சப்கப்பட்டினா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபர்மேட்டிவ் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம அதிகமாக வருஷமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு பைக்கு பஜாஜோட பல்சர் N125. ஆமாங்க, அப்கமிங்கில் இப்போ நிறைய பேரால் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு பைக்காக இந்த பஜாஜோட பல்சர் N125 தான் இருக்குது. ஏன்னா பொதுவாகவே நம்மளுக்கு பஜாஜோட NS சீரீஸ்லையும் சரி, சாதா பல்சர் சீரீஸ்லையும் சரி, உங்களுக்கு இந்த ஒரு 125 ஆப்ஷன் இருக்குது. பட் ஆனால் ஸ்டில்லும் இந்த என் சீரீஸில் மட்டும் உங்களுக்கு இந்த ஒரு 125 இல்லை. அது இல்லாமல் இந்த சீரீஸில் 125 வரப்போதுன்னு எப்போயிலிருந்தே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில ஸ்பை ஷாட்ஸும் வந்திருக்குன்றப்ப நிச்சயமாகவே கூடிய சீக்கிரத்தில் இந்த என் சீரீஸில் நம்ம ஒரு 125cc எதிர்பார்க்கலான்ற டவுட் இல்லை. மேபி அதில் ஏதாவது செக்மெண்ட் லீடிங் ஃபீச்சர் அதை மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயங்களை பஜாஜ் பெஸ்ட்டாக கொடுப்பாங்கன்றதுலையும் டவுட் இல்லை. என்ன கொடுப்பாங்க எது கொடுப்பாங்கன்றது இப்போதைக்கு தெரியல, ஏன்னா ஸ்பை ஷாட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இன்னும் போக போக ஃபியூச்சரில் அதில் ஏதாவது ஒரு நிச்சயமாக ஏதாவது ஒரு பெஸ்ட் இன் கிளாஸ் ஃபீச்சர் கொடுத்து தான் எனக்கு தெரிஞ்சு லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணுறாங்கிறப்ப ரீலி இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் அது ஒரு பெஸ்ட்டான பைக்கராக இருக்கிறதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்கே சரிக்கே. நெக்ஸ்ட்டாக நம்ம இந்த லிஸ்டிங்கில் பார்க்க போகிற ஒரு பைக்கு, சாரி அது பைக் இல்லை, அது ஒரு ஸ்கூட்டர். ஆமாங்க, நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பற்றி நிச்சயமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போயிலேருந்து ஃபேமிலி யூஸுக்குன்னு வந்துட்டாலே ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டராக இருக்காம ஃபேமிலி அண்ட் லேடிஸ் யூசேஜுக்கு ஒரு ஸ்கூட்டர் எடுக்குமா, டிவிஎஸ் ஜூபிட்டர் எடுத்துடலாம்ப்பான்ற மாதிரி ஒரு பிராண்ட் இமேஜ் அந்த ஒரு ஸ்கூட்டர் நம்ம மக்கள் மனத்தில். அந்த ஒரு ஸ்கூட்டர் அவங்களுடைய பிராண்டோட ஒரு பெஸ்ட் செல்லிங் ஸ்கூட்டர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு சேல்ஸ் ரேஷியோவை டிவிஎஸ்க்கு கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஒரு ஒன்டோடைய 125cc அப்டேடும் நல்ல ஒரு சேல்ஸை இந்த ஒரு ஸ்கூட்டருக்கு கொடுத்துச்சு. பட் இப்படியாப்பட்ட இந்த டிவிஎஸ் ஜூபிட்டர் 110 உங்களுக்கு ரொம்ப நாளாக எந்தவித டிசைன் அப்கிரேட்ஸும் இல்லாமல் அப்படியே அந்த எப்படி வந்துச்சோ, முதல் அந்த ஸ்கூட்டர் எப்படி வந்துச்சோ அதே மாதிரி டிசைனு, சின்ன சின்ன அப்கிரேடுனால் ஒன்றும் பெருசாலாம் அப்கிரேட் கிடையாது, சின்ன சின்ன விஷயங்கள் சேஞ்சஸோடு அப்படியே நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டில்னாவும் இருந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் இது லைட்டாக அவுடேட்டட் ஃபீல் கொடுக்குது. பட் ஆனால் இப்போ அந்த ஒரு விஷயத்தை மாற்றுற மாதிரி டிவிஎஸ் இந்த டிவிஎஸ் ஜூபிட்டரோட 110 2024 மாடல் லான்ச் பண்ண போகிறதா ஒரு சில லீக் நியூஸ் வந்திருக்கு. இது மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த மாதம் இல்லை அடுத்த மாதத்தில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது நின்றதை பார்ப்போம். ஏன்னா ரீசெண்டாக டிவிஎஸ் வந்து ஒரு மீடியா இன்வைட் கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அந்த ஈவெண்ட்டில் மேபி டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 2024 மாடல் லான்ச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படின்றப்ப நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ அப்கமிங்கில் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்கூட்டர் இருக்குது, அதுன்றதை பார்ப்போம். சரி, அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம நெக்ஸ்ட் பைக்கை பார்ப்போம். நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற அப்கமிங் பைக் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ராயல் என்ஃபீல்டா புல்லட் 650. ஆமாங்க, எல்லா தடவையும் பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துலையும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம இன்டினென்டல் அந்த காண்டினென்டல் ஜிடியோட இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு 650cc இன்ஜின், அந்த ஒரு இன்ஜினை எடுத்து நம்மளுடைய புல்லட்டோட பாடி அதுக்கேற்ற மாதிரி லைட்டாக டியூன் பண்ணி அந்த ஒரு மிஷினில் வச்சு உங்களுக்கு லான்ச் பண்ண போதைக்கு அந்த லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த ரெசிப்டோட ஸ்பை ஷாட் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த ஒரு 650cc இன்ஜினை வச்சுட்டு அவங்க நிறையா பைக்ஸை பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்ஜின் தான், அதில் 100 பைக் விடுவாங்க ராயல் என்ஃபீல்டு. அது அவங்கள பற்றி தெரிஞ்சது தானே, என்ன பண்ண முடியும். சரி ஓகே, அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அப்கமிங் பைக்ஸ் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்லேயும் பண்ணுவீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த லிஸ்டிங்கில் இருக்கிற எல்லா நான் சொன்ன இந்த மூணு பைக்ஸில் முதல் 2 வாரத்துக்கு கொஞ்சம் அதிகபட்சமான சான்சஸ் இருக்குது. பட் இந்த லாஸ்ட் ஒன்று புல்லட் 650 சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஏன்னா அவங்களுடைய லைனப்பில் வந்து ஏகப்பட்ட அப்கமிங் பைக் வச்சுருக்காங்க. ஹிமாலயன் 650 அது இதுன்னு ஏகப்பட்ட அப்கமிங் பைக் வச்சுருக்காங்க. அந்த ஒரு லைனப்பில் எந்த பைக்கை எப்படி இறக்குவாங்கன்னு தெரியாது, அது என்னன்றது நம்மளுக்கு அப்புறமா தான் தெரியும். சரி ஓகே, இந்த ஸ்கூட்டர் பைக் எல்லாம் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது, பார்ப்போம். இப்போதைக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய், சீ யூ லேட்டர்.